திருக்குறள் நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. சிறந்த ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுக்களை விட்டவர்களின் மேன்மையை பாராட்டி கூறுவதே நூல்களின் துணிவாகும். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. பொருள்: பற்றுக்களை விட்டவர்களின் பெருமையை அளந்து கூறுவதென்பது உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. பொருள்: பிறப்பு வீடு பேறு என்று இரண்டு இரண்டாக அமைந்த அவற்றின் நிலைகளை ஆராய்ந்து அறிந்து அறநெறியில் வாழ்பவர்களின் பெருமையையே உலகத்தில் உயர்ந்தது. உரணெனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணெனும் வைப்பிற்கோர் வித்து. பொருள்: அறிவு என்ற கருவியால் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் யானைகளை அடக்கி காக்கும் வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. பொருள்: ஐந்து பொறிகளால் உண்டாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய ஆற்றலுக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே தகுந்த சான்றாவான். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செய்வதற்கு அரிய செயல்களை செய்யும் திறம் படைத்தவரே பெரியோர். செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய இயலாதவர் சிறியோர். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. பொருள்: சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐந்து வகைகளையும் ஆய்ந்து அறியும் வல்லவனின் அறிவில் உள்ளது உலகம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். பொருள்: நிறைந்த அறிவு வாய்ந்த சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும். குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயே காத்தல் அரிது. பொருள்: நற்குணங்களாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணத்த பொழுதே கோபம் கொண்டாலும் அந்த கோபத்திற்கு ஆளானவர்களை காப்பாற்ற முடியாது. அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். பொருள்: எல்லா உயிர்களிடத்தும் உண்மையான அன்பும் அருளும் கொண்டு ஒழுகுவதால் அத்தகைய அறிவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆவார்.